வணக்கம். தமிழ் வளர்ப்போம். பொதுவாக சாப்பாடுன்னு சொன்ன உடனே சாப்பாடு பற்றிய பிரிவை ரெண்டு வகையா கூறலாம். ஒன்று, எந்நேரமும் சோறுதான் முக்கியம் அப்படின்னு இருப்பவங்க. இன்னொரு பிரிவினர் ஒருபோதுமே சோற்றை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காதவங்க. இது ஒவ்வொருவரோட உடல் அமைப்பை பொறுத்தும் வேறுபடுங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் பெண்களை காட்டிலும் ஆண்களே சோற்று விஷயத்தில் சிறப்பான ஃபுட்டியா இருப்பாங்கன்னு நான் சொல்லிங்க ஆய்வுகள் சொல்கின்றன. எப்போதுமே சாப்பாட்டை பற்றியே நினைச்சு சாப்பாட்டுக்காகவே வாழும் எண்ணம் கொண்டவர்களைத்தான் ஃபுட்டின்னு ஆங்கிலத்துல கூறுவாங்க. இதை தமிழ்ல பாத்தீங்கன்னா சோத்து மூட்டை தீனி பண்டாரம்னு அழைக்கிறது உண்டு. இது நாம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது தப்பில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நாம சாப்பிடும் உணவு செரிமான அடைய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதை உணர்ந்து சாப்பிடுறது தான் நல்லது. அப்படி நம்ம உணர்ந்து சாப்பிடலன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? உடல் எடை கூடுதல், இதய நோய்கள், கொலஸ்ட்ரால், ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், அப்படி இப்படின்னு அடுக்கிட்டே போகக்கூடிய நோய் வகைகள் தான். இந்த பதிவுல நம்ம சாதாரணமா சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம சாப்பிடும் உணவு செரிமானம் அடைய நீண்ட காலம் கூட எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் 20 நிமிடத்துல இருந்து அதிகபட்சம் 72 மணி நேரம் வரை கூட முழுமையா செரிமானம் ஆகிறதுக்கு ஆகும்னு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இது வந்து ஒவ்வொருத்தரோட வயது, அவரோட ஆரோக்கியம், உறுப்புகளோட செயல்திறன், பாலினம், இதையெல்லாம் பொறுத்து வேறுபடும். இதனால நீங்கள் சாப்பிடும் ஒரு முக்கியமான 10 உணவுகளும் அது செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். முதல்ல எடுத்துட்டோம்னா பால் பொருட்கள். நம்ம காலையில எழுந்த உடனே பால், டீ, காஃபி, பூஸ்ட்னு சாப்பிடுறோம் இல்லைங்களா? அந்த பால் பொருட்கள்ல பாலுல புரோட்டீன்ஸ், கால்சியம், கொலஸ்ட்ரால், விட்டமின்ஸ்னு பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஆட நீக்கிய பாலை குடிச்சா அரை மணி நேரத்துக்குள்ள செரிமானம் ஆகிடும். அதோட குறைந்த கொழுப்பு கொண்ட சீஸ் சாப்பிட்டா 1 மணி நேரம் வரை செரிமானத்துக்கு எடுத்துக்கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. பால் பொருட்கள் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகும். அடுத்ததா நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய அடுத்த உணவு என்னன்னா முட்டை. முட்டைய காலையிலேயே சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்கும். முட்டையில வெள்ளை மற்றும் மஞ்சள் கருவின் செரிமான நேரம் கொஞ்சம் வேறுபடும். மஞ்சள் கரு வந்து 30 நிமிடத்திற்குள்ள செரிமானம் ஆகிடும். அதே போல முட்டையோட வெள்ளை பகுதி செரிமானம் ஆக 20 நிமிடம் ஆகுமா. சராசரியாக ஒரு முட்டை செரிமானம் அடையறதுக்கு 45 நிமிடம் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஜூஸ் வகைகள். ஜூஸ்னு சொன்ன உடனே டயட் தான் ஞாபகத்து வருது. டயட்டுங்கிற பேர்ல வயித்த காய போட்டுட்டு பலருமே இத முதல்ல நன்கு உணர வேண்டியது என்னன்னா பழச்சாறுகளை குடிச்சா 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துலயே அது செரிமானம் அடைஞ்சிடுமா. அதனால மிக சீக்கிரத்துல பசியை தூண்டும்னு உணவு வல்லுநர்கள் கூறியிருக்கிறாங்க. அதனால ஜூஸோட செரிமான டைம் பாத்தீங்கன்னா 20 நிமிடங்கள்ல இருந்து 30 நிமிடங்கள் தான். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா காய்கறிகள் தான். நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல சுலபமாகவும் மிக சீக்கிரமாகவும் செரிமானம் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள்ல முக்கியமானது இந்த காய்கறிகள். பெரும்பாலும் தக்காளி, முள்ளங்கி, வெள்ளரிக்காய், செலரி போன்ற செரிமானம் அடையக்கூடிய காய்கறிகள் பார்த்தீங்கன்னா 30 இருந்து 40 நிமிஷங்கள் டைம் எடுத்துக்குமா. இதே போல கீரை வகைகள் செரிமானமாக 40 இருந்து 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பருப்பு மற்றும் தானிய வகைகள். கோதுமை, ஓட்ஸ், சோளம், கம்பு, அரிசி இவையெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு 90 நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளும். அதே போல பட்டாணி, பீன்ஸ், பருப்பு வகைகள்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு 2 லிருந்து 3 மணி நேரம் கூட ஆகலாம். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது இறைச்சி. இது மிகவும் முக்கியமானது. நிறையூற்ற கொழுப்புகள், சோடியம், நைட்ரேட் போன்றவை வந்து அதிக அளவுல இறைச்சியில் இருப்பதால இவை செரிமான ஆதாரத்துக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். இவற்றின் செரிமான நேரம் சுமார் 3 லிருந்து 6 மணி நேரமாக இருக்கும். இறைச்சி தான் 3 மணி லிருந்து 6 மணி நேரம் செரிமானம் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான கிழங்கு வகைகள். உருளைக்கிழங்கு பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள்.
பூமிக்கு கீழ் வளரக்கூடிய உணவுப் பொருட்களின் செரிமான நேரம் மற்ற காய்கறிகளை காட்டிலும் வேறுபடும். குறிப்பாக கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட் போன்றவை செரிமானமாக ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளுமா? இதே போன்று சேனை கிழங்கு, உருளைக்கிழங்கு, பூசணி, வேர்க்கடலை, பனங்கிழங்கு முதலியவை செரிமானமாக ஒரு மணி நேரத்துக்கும் மேலாகுமாமா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பழங்கள். நம்ம அன்றாடம் வாழ்வில் பழங்கள் சாப்பிடும் பழக்கம் கொண்டவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. பொதுவாகவே மிக சீக்கிரத்தில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளில் பழங்கள் தான் முதல் இடத்துல இருக்குது. காரணம், பழங்கள் செரிமானம் ஆவதற்கு 20-30 நிமிடங்கள் தான் ஆகுமாமா. பழங்கள் சீக்கிரமாகவே செரிமானம் ஆகக்கூடிய உணவுப் பொருளை முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நட்ஸ் வகைகள். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்ஸ் போன்ற செரிமானமாகவே போன்ற நட்ஸ்கள் செரிமானமாக 2 மணி நேரமாவது எடுத்துக்கொள்ளும். அதே போன்று எள்ளு, பூசணி விதை, சுண்டல் போன்றவை 1 மணி நேரத்திற்கும் மேலாக செரிமானமாக நேரமாகும். இவைதான் நம் அன்றாட வாழ்வில் எடுத்துக்கூடிய உணவுப் பொருள் கூட செரிமானமாகக்கூடிய நேரங்கள். இதை தெரிந்து அதற்கு தகுந்தவாறு நாம் சாப்பிடலாம். நன்றி. நாளை மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். தமிழ் வளர்ப்போம்.